பாட்டையில் 2024 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். உலகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு வழிபாட்டு தலங்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் ஆராதனைகளும் நடத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக தமிழகத்தில் ஆன்மீக தலங்கள் நிறைந்துள்ள பகுதிகளான மதுரை, திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, வேளாங்கண்ணி போன்ற பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் காலை முதல் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்தில் 2024 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்தனர். இன்று அதிகாலை 3:30 கோயில் நடை திறக்கப்பட்டு 4:30 பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவசத்திலும் உற்சவர் வெள்ளி முஷிக வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். ஆண்டிற்கு முதல் நாளில் இந்துக்களின் முழு முதற் கடவுளாக போற்றப்படுகின்ற விநாயக பெருமானை தரிசனம் செய்தால் அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற நம்பிக்கையால் அருள்மிகு கற்பக விநாயகரை தரிசிக்க தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் நீண்ட வரிசையில் நின்று பெண்கள், குழந்தைகள், ஐயப்பன் மற்றும் முருக பக்தர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த ஆண்டு அதிகாலையில் இருந்தே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வர துவங்கி உள்ளனர். மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில் 1300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போதிலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.